வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஃபைண்டர் டேகை பற்றி ஒரு டிப் சொல்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் ஃபைனல் கட் ப்ரோவில் இம்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சின்ன ஈவெண்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வெட்டிங்க்கெலாம் நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் சில கிளிப்பு நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து இந்த டேக் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான கிளிப்பை நான் இங்கேயே டேக் பண்ணலாம். ஸோ இந்த கிளிப்பை இந்த கிளிப்பையும் செலக்ட் பண்ணுற ரெண்டுமே பட்டர்ஃப்ளை. இங்கே எனக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஷோ ஆல்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே இங்கே பார்க்கலாம். நீங்கள் ஏதாவது நியூவாக கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் கிரியேட் பண்ணலாம். பட்டர்ஃப்ளை கொடுத்துட்டு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். கிரியேட் நியூ டேக் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே க்ரீன் கலரில் அப்ளை பண்ணிடும். ஸோ மறுபடியும் நீங்கள் மேலே போய் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு இங்கே லிஸ்ட்டில் பட்டர்ஃப்ளை அப்படின்னு வந்துடும். இதை நீங்கள் இன்னொரு விதமாகவும் பண்ணலாம். ஃபைண்டருடைய ப்ரிஃபரன்ஸில் போங்க. ஸோ ஃபைண்டருடைய ப்ரிஃபரன்ஸில் டேகை செலக்ட் பண்ணிக்கங்க. இந்த டேக்கில் நீங்கள் இந்த ப்ளஸ் சிம்பிளை ஆட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இப்போது ஆஃபீஸ் சின்ன ஏரோ மார்க் இருக்கும். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை செலக்ட் பண்ணிங்க. ஆஃபீஸ் அப்படின்னு வந்துடும். இது லிஸ்ட்டில் வேணும் அப்படின்னா இதை ட்ராக் பண்ணி இந்த டேக் பாக்ஸில் விட்டுடுங்க. ஓகேங்களா? இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த ரெண்டு கிளிப்புமே ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டது. ஸோ டேக்கில் போகிறேன். இங்கே ஆஃபீஸ்ன்னு இருக்க பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு ப்ளூ கலரில் வந்துடும். அதே மாதிரி மற்றதும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு நான் இங்கே யோகான்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து ஆரஞ்சு கலர் வேணும். கிளிக் பண்ணிக்கங்க. என்ட்ரு கொடுத்துருங்க. வந்துடும். அடுத்தது இதெல்லாம் அனிமல்ஸ். டேக்கில் போங்க. அனிமல்னு கொடுங்க. ஸோ என்ன கலர் வேணுமோ அந்த கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. என்டர் கொடுத்துருங்க. அப்ளை ஆகிடும். மற்ற இந்த பேலன்ஸ் இதையும் செலக்ட் பண்ணிவிடுங்க. இதுக்கும் டேக்கில் போங்க. இது வந்து சி. கிரே கலர் செலக்ட் பண்ணிக்கங்க. என்டர் கொடுத்துருங்க. ஸோ இந்த அனிமல்ஸ் எல்லாம் கிரே கலரில் வந்துடும். நீங்கள் ஃபைனல் கட் ப்ரோவில் இம்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபைனல் கட் ப்ரோவில் ரெஃபரன்ஸை செலக்ட் பண்ணிக்கங்க. அதில் இம்போர்ட்ன்றதை செலக்ட் பண்ணிக்கங்க. இதில் நீங்கள் ஃப்ரம் ஃபைண்டர் டேக் ஃப்ரம் ஃபோல்டர்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணும்போது உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது நீங்கள் ஒரு சின்ன சின்ன ப்ரோக்ராம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கெலாம் இந்த மாதிரி டேக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஜஸ்ட் இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி டேக் அப்படின்ற ஈவெண்ட்டில் விடுறேன். உடனே பாருங்கள் இந்த ஃபைண்டர் டேக்ல இருந்து எல்லாமே நமக்கு கீவேர்டாக வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபைண்டரில் டேக் கொடுத்துட்டு இம்போர்ட் பண்ணாலும் சரி, இல்லை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலும் சரி, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபைண்டர் டேக்ல கொடுத்தது இங்கே உங்களுக்கு கீவேர்டாக வந்துடும். உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் இந்த கொடுத்த டேகெல்லாம் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபைண்டரில் ப்ரெஃபரன்ஸில் போய்ட்டு நீங்கள் எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மைனஸ் கொடுத்துருங்க. டெலிட் டேக் கொடுத்துருங்க. டெலிட் ஆகிடும். ஸோ நீங்கள் மறுபடியும் போய்ட்டு இங்கே டேக்கில் போய் பார்த்தீங்கன்னா அதில் டெலிட் பண்ணது இருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன ஈவெண்ட் எல்லாம் இந்த மாதிரி டேக் பண்ணி பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபைனல் கட் ப்ரோவில் எடிட்டிங்க்கு. ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு வேறு என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.